அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்து விவகாரம் வலுத்து வரும் நிலையில் அதிமுக பொதுக்குழுவிற்கு பாதுகாப்பு வழங்க சுமார் 2000 போலீசார் குவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுக்குழுவிற்கு பாதுகாப்பு வழங்க சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளதாக முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர நமது செய்தியாளர் வினோத் இருக்கிறார். வணக்கம் வினோத், விவரம் என்ன? அதிமுக பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 23ஆம் தேதி சென்னை அடுத்த வானகரம் பகுதியில் இருக்கக்கூடிய சீவாரு திருமண மண்டபத்தில் நடைபெறுவதற்கான முழு ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பும் மிகவும் இருந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஆவடி காவல் ஆணையரகம் தரப்பில் அங்கு 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2000 போலீசாரும் மண்டபத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். இது மட்டும் அல்லாமல் வாகன நெரிசல் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு முகாந்தத்தின் அடிப்படையில் அன்று காலை முதலே போலீசார் எந்த ஒரு வாகன நெரிசலும் இல்லாமல் ஏற்படுத்துவதற்கு முறையாக அங்கங்கு பணியில் அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு என கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய சந்திப்புகளில் தேவையான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வர் என சென்னை காவல் ஆணையரகம் மட்டுமல்லாமல் சென்னை காவல் ஆணையரகத்தில் இருந்து கேட்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆவடி மற்றும் சென்னை காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட 2000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருந்து வரக்கூடிய அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தக்கூடாது என்பதற்கு பதிலாக ஓபிஎஸ் தரப்பில் சென்னை ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஒரு மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மனு ஒரு புறம் இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை மத்திய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பெஞ்சமின் ஒரு வழக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அம்சம் குறித்து ஒரு வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக 30 கேள்விகளுக்கு அதாவது இந்த மண்டபத்தில் நடக்கக்கூடிய ஸ்ரீரவ மண்டபத்தில் எந்தவித அசம்பாவம் சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு விளக்கம் கேட்டு ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு நீதிமன்றம் சார்பில் ஒரு பட்டியலானது அனுப்பப்பட்டது. அந்த பட்டியலில் உள்ளபடி திருவேற்காடு காவல் ஆய்வாளர் அதற்குண்டான அவர் அளித்த பிறகு இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையில் அந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் இடத்தில் திருவேற்காடு காவல் நிலையம் என்ற ஒரு பகுதி இருக்கக்கூடிய நிலையால் அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஆய்வாளருக்கு இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அது தொடர்பாக மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஒரு 30 கேள்விகள் அடங்கப்பட்ட நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுச் செயலாளர்கள் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் முக்கிய நிர்வாகிகளுக்கு 2500 பேர் இதில் கலந்து கொள்வார்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான அடையாள அட்டை வாகன சீட்டு இது போன்ற முக்கிய அம்சங்கள் முறையாக செயல்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சற்று முன்னதாக திருவேற்காடு பகுதிக்கு உட்பட்ட சீவாறு திருமண்டபத்தை அதிமுக சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு பணி ஈடுபடுவர் என ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சித்துக்கு போட ARVR ஸ்டோரி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.